ஜாக்கிஸ் வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக். டாய் ஷோ சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 5 இல்ல. நான் ட்ரை பண்ணவா ஒரு நாள் நக்கல் விடுறேன். எனக்கு ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 1st பார்ட் 2 ரிவ்யூ. சொல்லவா ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 1st பார்ட் 2 ரிவ்யூ. ஸோ நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், உங்கள் வாழ்த்துக்கு எல்லாத்துக்கும். ஸோ இதை பொறுத்து இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்தால் தான் இன்றைக்கி ஃபோன் வாங்க போனோம். ஃபோன் வாங்க போகிறப்ப ஏகப்பட்ட சிக்கலுக்காக அதெல்லாம் முடிச்சு வந்தாச்சு. ரைட், இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா ஃபோன் வாங்கியாச்சு. ஃபோன் வாங்கியாச்சு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இனிமேல் ஆப் எல்லாம் ரெடி பண்ணோம். பழைய ஃபோன்லேருந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயம் போயிடலாம். அதுதான் இதில் வந்து ஜூலி பேசுகிறாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த எபிசோடில் வந்து ஜூலி பேசுறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தாமரை, அதற்கு பிறகு வந்து சுஜா. ஸோ இந்த மூணு பேருடைய இதை வந்து செகண்ட் பார்ட்ல பார்க்க போகிறோம். லேட் ஆயிடுச்சு, வெரி சாரி ஃபார் திஸ். ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், அவர் ஏதோ ஃபோன் பேசி வாங்கினாங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணோம், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன கொடுக்கல பூந்து நிகழ்ச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ஃபோன் வாங்க போகிறதுக்கு மேலே ஒரு சிறப்பான சேகை செஞ்சோம், அது திரும்பி இங்கே வெளில வந்துரு போகுது அப்படிங்கிறது எப்படி நடக்கிறதா, அதுதான் உண்மை. அது அதனால அதனால நம்ம அதை பற்றி அதை அப்படியே ஒரு பெஸ்ட் வேலே அப்படி எடுத்து போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஜூலி. அதாவது ஜூலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆபரேஷன் செஞ்சிருக்காங்களா அவங்க வாயில, அது வந்து உதடு. ஆமா, அதனாலதான் அப்படி இருக்கு. அது ஏதோ எல்லா இடத்துலயுமே குறைக்கலாமே, வயிற்றுல சதையில இருந்து பேக் பக்கம் எல்லா பக்கமும். சரி, இவங்க குறைச்சாங்க நயன்தாரா. அது அதான், அது மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு உலகத்துல. காசு இருந்தா அது என்னன்னு பண்ணலாம். ஸோ அழகுக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு தெரியுது அதெல்லாம். ரைட், சரி, ஓகே. பவுடர் அடிக்காம ஸ்கூலுக்கு போனவங்க சார், அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா, பாவனி வந்து லவ் சிம்பிளா கொட்டுற மாதிரி எல்லாம் வீடியோ வருது சார். செய்யலாம் ஜாக்கி சினிமாஸ் டெலிகிராம். ஜாக்கி சினிமாஸ்ல இல்ல, ஜாக்கி டிவி தனியா ஒரு டெலிகிராம் லிங்க் வைக்கணும். ஓ, அது வேற இருக்கு. அது வேற இருக்கு, பாப்போம் அது என்னன்னு. சரி சார். ஸோ இனிவே ஃபர்ஸ்ட் ஜூலி. ஜூலி கிட்ட வந்து கேள்விகள் என்னன்னா, நீங்க வந்து ஓவியானுடைய ரிப்ளிக்காவா அப்படின்னு தான் அவங்க கிட்ட வச்ச முதல் கேள்வி. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓவியாவோட ரிப்ளிக்காலாம் நான் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்னோட தாட் ப்ராசஸே என்னன்னா, நான் யார் மாதிரியுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற, யாருமே யார் மாதிரியுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க திருப்பியும் அப்படியே இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அவங்கள மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு, அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். இந்த கேள்விகள்லாம் கொடுத்தது வந்து அபிராமி தான். அதுக்கான பதில் வந்து ஜூலிகிட்ட என்ன இருந்ததுன்னா, ஓவியான்னு ஒருத்தவங்க தான். ஆமாம், அது யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண பண்ணவே முடியும். ஜூலின் ஒருத்தவங்க தான், ஜூலின்னு ஒருத்தவங்க தான். அதே மாதிரி நான் ஏன் விளையாட விளையாட வந்திருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ பழைய சீசனில் இருக்கிற விஷயங்களில் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி தோணி தோணி கேட்பார், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க, அது என்னாச்சு, காலில் வலின்னா எப்படி வயிற்று ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது, அது வந்து ஜூலி ரொம்ப மெச்சூர்டாக போது சொன்னாங்க. 5 மெச்சூர்னஸ் நிறையா மாறி இருக்கு. சின்ன விஷயத்தை வந்து நான் வந்து குட்டி பசங்கலாம் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு தெரிஞ்சேன். எங்க பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எங்க பேசக்கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. சொல்லும்பொழுதுதான் வந்து சுரேஷ் வந்து இந்த கால்வலி இதெல்லாம் வந்து கேட்கும்பொழுது, சார் அந்த அந்த எபிசோட்ல அது வந்து ஒரு கண்டென்ட். ஆமா, என்ன சார் சொல்லுவீங்க, கண்டென்ட் கண்டென்ட் அவங்களுடைய பதில் பிடிச்சது. அதை பத்தி நான் பேச விரும்பல. அதே மாதிரி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது சுரேஷ் வந்து இல்ல, அதை ப்ரோமோல போடுறாங்க, அது எப்பயோ ப்ரோமோல போட்டாங்க, அதை ப்ரோமோல போடுறாங்க, அதை ப்ரோமோல போடுறாங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டிக்ஸ், அல்டிமேட்டிக்ஸ்ன்றது வந்து என்னோட ஆப்பு சார், அல்டிமேட். அதுதான் இதுக்கு அல்டிமேட்டுக்கும் அல்டிமேட்டுக்கும் வந்து நிறைய சோ மெனி டிஃபரன்ஸ். எது சார், அல்டிமேட்டிக்ஸ்க்கும் அல்டிமேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். அது மாதிரி தான் கான்டென்ட், சோ மெனி டிஃபரன்ஸஸ்.
இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. நடந்து முடிஞ்ச விஷயத்த மாத்தவே முடியாது. நீங்க திரும்ப திரும்ப அதை மாத்துறதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அதை மாத்த முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாங்க. இல்ல, அதுல அது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆக்சுவலி என்னன்னா, ஜல்லிக்கட்டுல வந்து உங்க நீங்க ரொம்ப ஃபெமிலியரா ஆனீங்க, அது மூலமா தான் ஜூலி பெரிய அதான் சொன்னாங்க. 6 மாசத்துல வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து ஒரு ஹைப்பை வந்து நான் வந்து கண்டேன். அதே 6 மாசத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடஞ்ச மாதிரியான விஷயங்களையும் நான் பார்த்தேன். அதுதான் ஒரு சினேகம் சொல்லுவார், ரொம்ப வந்து நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவிட்டி போய் உங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து கிளறிட்டே இருந்தாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து, அதான் இந்த மாதிரிலாம் வந்ததுனால எவ்வளோ மெச்சூர்டாக இதை மாறணும், எதை எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. அதை விட அவங்க ஓப்பனாகவே சொல்லுவாங்க, செருப்பால் அடிக்க அடி வாங்குற அளவுக்கு, ஜூலியோட ஃப்ரெண்டானா ஓடுற அளவுக்கு அளவுக்குலாம் நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், அது அந்த அசிங்கத்தை வந்து நான் வந்து மீறி வந்தேன் அப்படின்றப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல யாரு அப்படின்னாங்கன்னு தெரியல, அது வந்து ரொம்ப நக்கலா இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து வெறும் அந்த கமெண்ட் படிச்சுக்கிட்டே வந்து சூசைட் பண்ணிக்கிறவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு போது இங்க பேக்ரவுண்ட்ல வெளியில வந்தது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயம். அதுல வந்து நிறைய விஷயங்கள்ல நான் வந்து என்ன நானே வந்து வெளியில வந்தேன். என்ன கதை சொல்ல சொன்னா, என்ன கதை சொல்லுறது, சொந்த கதை சோக கதை, நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது, கண்ணில் கண்ட அத்தனையும் கதையாய் போனது, இதுபோல் ஊரிலே கதையேது. என்ன கதை சொல்ல சொன்னா, என்ன கதை சொல்லுறது, சொந்த கதை சோக கதை, நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது. சிறப்பு சார், நல்லா பண்ணுங்க. இதுல கூட இந்தி பாட்டு ஒரு படம் இல்ல சார், வேன் தீன் தனக்கு தின் தேரே நாம். சரி வாங்க போலாம். ஸோ இதுல அதுக்கு ஸ்ருதி ஒரு அழகான கேள்வி கேட்பாங்க, எப்படி இதுல இருந்து வெளில வந்தீங்க, இவ்வளவு நெகட்டிவ் பப்ளிசிட்டில இருந்து எப்படி வெளில வந்தீங்க? அவங்க வந்து அதை கேட்பாங்க. இல்ல, இவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு இல்லையா, நிறையவே இருக்கு. பட் இந்த லெவல் மட்டும் அப்ப இருந்ததுன்னா அவ்வளவுதான். சரி சொல்லுங்க. அப்ப அவங்க வந்து சொல்லும்பொழுது ஜூலி சொல்லுவாங்க, எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல, ஒரே விஷயம்தான், இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றப்ப பாலாஜி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க பண்ற பாசிட்டிவிட்டியா ஆரம்பிச்சார். சும்மா ஒரு நெகட்டிவிட்டியாவே கேள்வி கேட்டிருக்கும் போது இல்ல, அவங்களுக்குள்ளார எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு, அவங்க இவ்வளவு நல்லது, அதாவது இவங்க நெகட்டிவ் தானே பாக்குறீங்க, பாசிட்டிவ் பாக்கல, அது வந்து இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பா கூட அது இருக்கும்ல. மோஸ்ட்லி அதை வந்து கேக்குறப்ப அவர் கேட்பாரு, அம்மா இதெல்லாம் விட்டுருங்க, இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட நீங்க நிறைய பேருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும், நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தாலும், ஒரு பையனுக்கு வந்து இந்த கிட்னி ஆபரேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு 14 லட்சம் ரூபா வந்து எனக்கு கிடைச்சது. நான் வந்து கேட்டு 14 லட்சம் ரூபா கிடைச்சு, அந்த பையனுக்கான ஆபரேஷன் சிறப்பா முடிஞ்சது. அவன் என் அம்மான்னு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொரு ஒரு விஷயமும் கேட்கறப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நான் இதை யாருன்னு சொல்ல விரும்பல, ஒருத்தர் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, அந்த அண்ணா ஃபோன் பண்ணாருனாலே ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு ஹெல்ப்னு கேட்கறப்ப நான் வந்து ஃபோன் பண்ணேன், இரு இப்போ உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போ, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுருக்கேன்னு வச்சப்ப 10 லட்சம் ரூபா எனக்கு பணம் கொடுத்தா அந்த அண்ணா வேற யாருமே இல்ல, பாலாஜி தான் அப்படின்னு சொல்லும் போது. அதெல்லாம் இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும், அதை வந்து நக்கல் விட்டாங்க ஆக்சுவலி. அதுதான் சொல்ல வரேன், அதாவது ஒருத்தவங்க ஒரு பொண்ணு நெகட்டிவிட்டியா இருக்கு, அதுகிட்ட பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க, அதை பேசினா வந்து
ஃப்ரெண்டுனாலே வந்து எட்டம் ஓடுற மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஷேட் எடுத்துன்னு வந்து அதை வெளியேட்டு வரதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள நக்கலா எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் இது இந்த பிளாட்ஃபார்ம்ல அவர் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அவ்வளவு நெகட்டிவிட்டியாக அவங்க செஞ்சுருக்காங்க. இதே இடத்துல ஜூலிய அளவுக்கு வந்து ஜூலியை விட அதிகமாகவே தாமரை வந்து தப்பு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி தாமரை மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க, நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் குடும்பமாக போட்டோன்னு வச்சுக்காங்களேன், அதுதான் வந்து லாஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஃபிஃப்த் சீசனில் லாஸ்ட்டில் அந்த ஸ்கிட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சி நவுத்திட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதெல்லாம் குடும்பமாக போட்டால் அதெல்லாம் காமெடியாக இருக்கும். இன்னைக்கும் வந்து அவங்க எங்க வீடு எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரியான விஷயத்தான் ஜூலி பண்ணாங்க. ஆனா அவங்கள இந்த தமிழ் சமூகம் எப்படி எதிர்கொள்ள எப்படி வந்து வதச்சுது, இவங்களை எப்படி கொண்டாடுச்சு அப்படின்றதுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல இவ்வளவு சோ மெனி டிஃபரன்சஸ் சொல்ல வரேன். அதை அப்படி பாக்குறீங்க, நான் இன்னும் கூட இப்படி பார்ப்பேன். அழகா இருக்காரு ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளவு அரகன் பண்ணாலும் வா அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து இங்க சார் என்ன சார் இல்லை அது நம்ம அழகுன்னு சொன்னமே டக்குன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அது நெகட்டிவ் சைடு போயிட்டு இருக்கு, நான் வந்து அது பாசிட்டிவ் நினச்சி பண்ண வந்து கடைசியில் அப்புறம் மொக்க வாங்கி அவங்க எதுக்கு இல்லை. இப்போ இது இதை விட ஜாஸ்தியாக அரகண்டா, இதை விட ஜாஸ்தியாக வந்து பேசினது மாற்றி பேசினது, இங்கே ஒன்று பேசினது அங்கே ஒன்று பேசினதுலாம் பாலாஜி பண்ணார். அதை வந்து செம்ம அவர் வந்து சூப்பர் அதை வந்து வாவ் பாலாஜி இஸ் ஆன் ஃபயர் அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ வனிதா செஞ்சாங்க, வனிதா ஆன் ஃபயர் அப்படின்றாங்க. இது இது வந்து அப்போ தெரியாத மாதிரி, அப்போ இன்னசென்ட்டா கேள்வி கேட்டா தெரியாத மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது ஜூலியை வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியாவது அப்பாவே ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க, ஏமா ஓட்டு ஓட்டுனா பாதை எல்லாரும் பழனிக்கு பாதை அது தம்பிட்டாங்க தானே. ஒரு மனநிலை நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணாலும் சரி அவர் அழகா இருந்துட்டாரு அப்படின்னா வாவ் இப்படி எவ்வளவு சூப்பரா கேட்டார், பயங்கர கியூட் அப்படின்னு சொல்றது நிரூப் வாவ் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்ம பார்த்து முடிவெட்டதுக்கு அப்புறம் இருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது அபிராமி செய்வாங்க, எங்க அடிக்கடி ஜாக்கி சொல்லுவாங்க அந்த பொண்ணுங்களுக்கு சில நேரத்துல பொண்ணுங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை அவங்க சொல்லி முடிச்ச உடனே அபிராமி தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. இல்ல இல்ல நீங்க தான் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தானே கேட்க சொன்னீங்க அப்படின்னு. ஏமா இப்ப டக்கு நீங்க வந்து உங்க எக்ஸ் உங்களோட எக்ஸ் லிஸ்ட்ல வந்தோடனே நீங்க என்ன அதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரு நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. நான் உங்க எக்ஸ்ன்னு சொன்னேன் சார், நான் நீங்க தான் சொல்லுவாரு. அப்ப பாலாஜி குட்டியே நீ தானே அது அப்படின்னா நீங்க எப்படி இருக்கும்? அதேதான் அதேதான் இது அது அது என்ன ஒரு மனநிலைங்கிறது தான். இன்னொன்னு இப்பயும் ஜூலி வந்து செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லல, அவங்க தவறுதான் பண்ணாங்க. அதை விட அதிகமான தவறுகள் செய்தவர்கள் வந்து கொண்டாடப்படுறதும் ஜூலி வந்து அவங்களை வந்து இந்த அதுவும் ஃபர்ஸ்ட் சீசன்லாம் ரொம்ப பாவம். அவங்க அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு வெளிவந்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா ஒரு வலி டிவி இப்போ நீங்கள் காமிக்க முடியாது, இது ஆபாசமாயிடும். தொடையில் வந்து எனக்கு வந்து ஒரு வடு இருக்குது மேடம். சரி சார். ஐயோ யாராவது வந்து நான் இப்போ உங்கள் புருஷன் தொடரில் கூட இருக்குன்ட்டு அதை சொன்னால் அதுவே மாட்டேன். ரைட், அது வந்து ஒரு காலில் ஒரு வடு. ஐயோ நான் சொல்லிட்டேன் நாளமே. ரைட் ஓகே சரி. ம் அதில் வந்து நான் டியூ சுட்டியில் போட்டுட்டு விழுந்துட்டேன், காயமாயிடுச்சு. இப்போ எப்படி விழுந்தீங்க எப்படி வலிச்சது கேட்டால் இப்போ என்னன்னு சொல்ல முடியாது, வடு அவ்வளோதான். அது அது அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு, அவங்களால அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கணுன்றது அதாவது கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஏதோ அடிபட்டு கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களை நேசிங்க, எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்களை நேசிங்க அப்படின்னு. செல்ஃப் லவ், செல்ஃப் லவ். அதில் இந்த சில நேரங்கள் சில மனிதர்கள் அதில் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று வரும். ஆக்சுவலி நீ வந்து ஒரு தப்பு பண்ணுற பண்ணிட்டேன்னு உன சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு உன்னை சொல்கிறாங்க, நீ அந்த தப்பு பண்ணலை. ஓகே, அது உனக்கு தெரியுது. ஆனால் பார்க்குறவங்க அத்தனை பேருமே நீ தான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உன்னால் அதை சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்கன்றப்ப அது எவ்வளோ வருத்தத்தை கொடுக்கும். அது என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு டைலாக் தான் அதில் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நீ தப்பு பண்ணலை அப்படின்னு உனக்கு தெரியுதுல்ல, அவ்வளோதான். நீ தப்பு பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிட்டாலே மற்ற யாரும் அதை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. உனக்கு தெரியுதுல்ல, ஏன்னா ஊர் நம்பாது உலகம் நம்பாது, உனக்கு தெரியுதுல்ல நீ சரியானவன்ட்டு ஓ அப்படின்ற மாதிரி முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஜூலி அழகாக சொன்னாங்க. நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணேன், புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சேன், பட் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன நேசித்தேன் அதனால் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவங்க அதை வந்து ஒரு இன்டெரக்டான ஒரு விஷயமா இதனுடைய பேஸ்ல சொல்லுவாங்க வச்சுக்காங்களா. கரெக்ட்.
ஸோ இதோட தான் ஜூலியோட அந்த மெயின் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே முடியும். அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரை வாங்க அப்படிம்பாங்க. ஸோ தாமரையோடைய கேள்வியை எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பாத யாத்திரை வாங்கணும் கூட சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி சொல்லலாம் அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மக்களுக்கு ஏற்றுக்காம போச்சு. அதுதான் வந்து கேட்டார் அவரு, அம்மா நீ இவ்வளோ தூரம் டாப் ஃபைவ்ல வரேன்னு சொல்லியிருந்திய, தாமரை கிட்ட தான் கேட்டாங்க. டாப் ஃபைவ்லன்னு சொன்னீங்க வரேன்னுட்டு, எங்கே நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்றத கேள்வி. அவங்க வழக்கம் மாதிரி அவங்க ஏன்னா அவங்க வந்து 12 வயசுலேருந்தே நடிக்க வந்துட்டாங்க இல்லையா, ஒரு கட்டத்தில் வந்து சொல்லி தொலை அப்படின்னு ஒரு நெருப்பு. உன்னை என்ன கேள்வி கேட்டாங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறாங்க, நான் செஞ்சதை பத்தி கேக்குறாங்க, சரியா சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி வந்துட்டாருன்னு வச்சுக்காங்களா. அந்த மாதிரி வந்து நடிப்பின் சிகரம் தான் அவங்கன்னு வச்சுக்காங்களா. என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கே டஃப் கொடுக்குறதுக்கான ஆள்லாம் வந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸா பிக் பாஸ் அல்டிமேட்ல உள்ளார் நுழையும்போதே தரையை தொட்டு கும்பிட்டு அந்த கண்ணுல இருந்து அவரு ஆடி போயிட்டாரு. அவரு என்னது இது போறப்ப இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸா இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட காலையில வந்து மூணுனா இப்படி ஆட்டுங்க இல்லன்னா இப்படி ஆட்டுங்கன்னு பார்த்தாங்க. அது இப்படியே தான் இருந்தது. எது அந்த கேமரா வரைக்கும் வரல போல. இன்னைக்கு வரைக்கும் வரல. காபி டீ தூள் எடுத்து கையில கொடுத்தாரு. எதுவுமே தெரியாது. நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாம நான் எப்படி நான் வந்து கல்யாணம் பண்ண முடியும், எதுவுமே தெரியாம நான் எப்படி பிள்ளை வளர்த்த முடியும், எதுவுமே தெரியாம எப்படி வந்து எங்க மாமியாரும் என் பையனையும் வளர்க்க முடியும் அப்படின்ற அளவு அவங்க கேட்டு பண்ணாங்க. ஏங்க உங்களை கேள்வி கேட்டது எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல இல்லப்பா எனக்கு பிக் பாஸ்ல எதுவுமே தெரியல, நான் கேள்வி கேட்டேன் அப்புறம் அதுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வியை வந்து மாத்தி மாத்தி பேசுறதும் தனக்கு அந்த விஷயம் தெரியலன்றதும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் யோசிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதும் அவங்களுடைய ஸ்டைல்னு வச்சுக்காங்களா. கத்தி பேசிடுறாங்க வனிதா, இவங்க கத்தாம பேசுறாங்க அவ்வளவுதான். ஆமா போட்டுக்கறீங்க ஆரம்பத்துல இருந்தே, அப்படி இருக்கும் பட்சத்துல அது எப்படிக்கா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அல்டிமேட். அது கூட நம்ம ஆழ்வார்பட்டில் இருக்கோம். அது இவிபின்னா கூட அதுக்குள்ள நேத்து முடிஞ்ச கண்டென்ட் மேடம். இதெல்லாம் பரவாயில்ல சார், ஸ்ரீராம் குரல் கேட்டதாலாம் நம்ம வீட்டில் கேட்டிருக்காங்க. வாங்க சார், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் பிடிச்சா அப்படிதான். திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாமி மாதிரி தோணும், என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு தோணும். அப்போ நான் இல்லாமல் இருந்திருப்பேங்க. அந்த சண்டாளி கலாச்சி விட்டா கூட பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்க அவங்க கண்ணுக்கு தெரியறதுலாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டா மேடம். அவன் மட்டும் சொல்ல சார், நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சீமா போச்சு குமார் சோகங்கள் மக்களே அந்த மாதிரி ஆகி போச்சு. நீங்க இந்த இடத்துல ஷை ஆக வேண்டிய மொமெண்ட் சிரிச்சுன்னு இருக்கீங்க. வாங்க அப்ப அவங்க அழகா கேட்பாங்க மேக்கப். நாங்க எங்களுதெல்லாம் வேற மாதிரி இருக்கும்பா. இங்க போட்டா இங்க பாருங்க மேக்கப் ஐட்டம் உங்களுக்கு தெரியாதா கேள்வி. இது எங்களுது போட்டா மேக்கப் மாதிரி இருக்காதுப்பா, இது போட்டா அப்படியே இருக்கு அப்படின்வாங்க. அதை கேட்கலக்கா மேக்கப் ஐட்டமே உங்களுக்கு தெரியாதான்னு நான் கேட்கறேன். 200 ஐட்டமும் ஒண்ணுதான் உங்களுக்கு. ஃபவுண்டேஷனா என்ன சொல்றாங்க? ஃபவுண்டேஷனா வேற மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஃபவுண்டேஷனுக்கு வந்து அவங்க ஃபவுண்டேஷனா என்ன சொல்வாங்க அப்படி எனக்கு தெரியாது. நீ வெள்ளை கலர்ல ஒன்னு போடுவல அதுதான் ஃபவுண்டேஷனா. பட் நான் வந்து பேன் கேக் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அக்கா பேன் கேக் தான் அக்கா ஃபவுண்டேஷன் அப்படின்னா அது எனக்கு தெரியாது. இதில் ஃபவுண்டேஷன் தெரியலன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, அவங்க ஐலைனரே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஐப்ரோ பென்சில் தெரியலன்னு அது சரியா அவங்க பார்க்கல. பார்த்துருந்தா அனிதா கேட்டிருப்பாங்க. ஐப்ரோ பென்சிலுக்கும் கலர் பென்சிலுக்கும் வித்தியாசம் தெரியாதான்னு கேட்டிருப்பாங்க அவங்க. அப்பதான் வந்து இவங்க கேட்பாங்க உங்களுக்கு வந்து எனக்கு தாமரை நடிச்சதோ இல்லை தெரியலன்னு நடிச்சதோலாம் வைக்கல. இவ்வளவு விஷயமா இவ்வளவு ஐப்ரோவுக்கும் ஐலைனருக்கும் தெரியாமல் 12 வயசுல நாடகம் வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு அந்த முட்டு கொடுக்கறது இருக்கு பாரு. தட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் பண்ணுறாங்க. வனிதாக்கு முட்டு கொடுக்குறாங்க. இப்போ பாலாஜி முருகதாஸ் வருவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பேசுறப்ப சில குரூப்ஸ்லாம் இருக்கு அங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம ஒரு கட்டத்துல நம்மளே வந்து நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு பெரிய சந்தேகம் வருதுங்க. அப்பதான் ஸ்நேகன் ஒரு அழகா கேள்வி கேட்பாரு, நீங்க சூப்பரா விளையாடுனீங்க, இப்ப வந்து தெரியாதுன்னு நீங்க இப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கேம் தெரியல அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பேன் அப்படின்னாங்க. பிக் பாஸ் வீட்டுல தமிழ்லயே கேம் படிக்கிறது இல்ல போல இருக்கு, வேற இங்கிலீஷ்லயே படிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அது ஒரு பெரிய தவிர நம்ம பிக் பாஸ் கிட்ட சொல்லணும். அது தெரியலன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன், அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எனக்கு எப்படி விளையாடணுமோ நான் அப்படிதான் விளையாடுவேன் அப்படின்வாங்க அவங்க. அப்ப அவங்க வந்து கேக்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்றப்ப அப்பதான் ஒரு சுரேஷன் சொல்லுவாரு, டாஸ்கை பத்தி பேசலாமா, இப்ப பிக் பாஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பிக் பாஸ் என்ன தெரிஞ்சிருச்சா இப்ப உங்களுக்கு, இப்ப எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அப்பதான் வந்து ஸ்ருதி கேட்பாங்க, பிக் பாஸ்ன்றது இவ்வளவு பெரிய ஷோ, நீங்க போகும்போது அவங்க சொல்லி அனுப்பலையா உங்ககிட்ட, இது இப்படிதான் இப்படிதான் சொல்லி அனுப்பலாம். சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாங்க சார், அந்த கேள்வியில அழகா கேட்டாங்க, உங்க நாடகத்துல இருக்கிறவங்க கூட சொல்லலையா அது இவ்வளவு பெரிய ஷோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நீங்க நேரா சொல்லிடுவீங்களா? இது கேள்வி, நல்லா கேளுங்க, இதுதான் கேள்வி. அவங்க சொல்லுவாங்க, ஆ சொல்லிடுவேன் நான், ஸ்ருதி கேட்பாங்க நிஜமா அப்படின்வாங்க. அவங்களும் பாத்துட்டு வந்திருப்பாங்களா பிக் பாஸ் கண்டிப்பா? அப்ப இவங்க அதாவது ஒவ்வொரு நாளும் பாத்துருப்பாங்க, அவங்க 85 நாள் பாத்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க, ஃபுல்லா பாத்துருக்கோம் நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு 85 நாள் வந்து அவங்க எலிமினேட் ஆனா திருப்பி போய் படுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து திருப்பி கேட்பாங்க, நான் போனதுக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் போய் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன்க்கா, ஆனால் நான் போன உடனே நீங்கள் வந்து என்னை பற்றி போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கீங்க அப்படின்றப்ப வார்த்தை சார் அவங்க சம்மர் சார் ஆனால் அதுதாங்க ஞாபகமே இல்லைப்பா அப்படின்வாங்க. ஏக்கா உங்களுக்கு உண்மையிலே நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்கே ஞாபகம் இல்லையான்னு கேட்பாங்க, திரும்பவும் அக்கா நீ தான் பேசுன, பேசினவங்களுக்கே ஞாபகம். அதாவது ஒருத்தவங்க கண் இருக்க போய் சொல்லும் போது நான் புரளி பேசலப்பா, புலம்பியிருப்பேன். இது வந்து வேற லெவல், சரக்கு போடாம தெளிவா போய் ஒருத்தர பத்தி போனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது பேர் புரளி. எப்ப பார்த்தாலும் சாமரை பார்த்தா திங்கடா இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து விட்டு விட்டு போல போலாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணாத, 5 பேர் இருந்தாங்கம்மா, நீ தான் வந்து வருவேன்னு நினைச்சோம், ஏமா வரலன்னா எல்லாரும் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு அது ஒரு ஆர்டிஸ்ட் பேசும்போது பத்திரிகையாளர்லாம் கொள்ளுன்னு சிச்சு தான் கேட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏமா எத்தனை பேர் போனாங்க,
ஒரு 20,000 பேர் தைப்பூசம் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க அவங்க. ஆனா அந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், உலகம் பூரா என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், மலேசியால இருந்தெல்லாம் உன்னை பத்தி கேட்கறாங்க அப்படின்னு. அவங்கலாம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்ப அரசியல் பேசாதே, இத பேசுவோம் நம்ம. நிரூப்புனால நீ வந்து தோத்து வந்துட்ட, இதை நீ ரொம்ப நல்லா விளையாண்டமா அப்படின்னு சொன்னப்பறம் ஊத்தனால நீ வந்து வெளியே அவர் செஞ்ச தப்பா இல்லையான் கேட்டுவாரு. அதுக்கு முன்னாடி இவங்க சொல்லுவாங்க சார், நீங்களே தான் சொன்னீங்களே நான் நல்லா விளையாடு, அப்புறம் நான் ஏன் வெளில வந்தேன் எனக்கு எப்படி தெரியணுவாங்க. அப்ப பாதாத்த அப்ப மட்டும் பாதாத்திர போல எனக்கு புரியல. சரி விடுங்க, இதை வந்து அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா ஒத்துக்குவாங்க, நிரூப் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து தாமரை அடுத்த ஜூலியே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த லெவல ஒருத்தவங்க வந்தாங்க. யாருன்னா சுஜா வரும். அதாவது நஞ்சு போன கிளி முழுது முட்டி போட்டு உட்காரும் கீழ்ச்சி போகுது. யாரு சார் முட்டியில உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காது ஸ்டைல்னு. இந்த மாதிரி தான் கமல் சார் போட்டு வந்ததையும் சொன்னீங்க. இல்லைங்க சொன்னேன், நம்மளுக்கு எங்களுக்குலாம் அதெல்லாம் அசிங்கம், பெரிய அசிங்கம். அதுவும் வந்து பாக்கெட் எடுத்து வந்து போட்டுருவாங்க பின்னாடி. அது பின்னாடி ஏ வாங்க எல்லாரும் என்ன பண்ணுது, எழுந்து போய் உட்கார தெரியாது. அப்படிலாம் மறுக்கு மறுக்குன்னு தரையில் உட்காந்து டர்ரு டர்ருன்னு போனால் என்ன பின்னாடி ஒரு சில போயிடும்னு வச்சுக்காங்களேன். இப்போ தான் இது பேர் என்ன ஸ்டூலு கீழ் எல்லாமே சூசு வருதுங்களா? போயிட்டு வாங்க, நிறைய தண்ணி குடிக்கலாம் போங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பிக் பாஸ் அல்டிமேட் தொடரும். பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது மணமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது பார்க்கும் பார்வை நீ என் வாழ்வும் நீ என் கவிதை நீ. வண்டிங்களா? தேங்க்யூ மேடம். என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் போன நேரத்துக்கு மக்கள் என்டர்டெயின் பண்ணி என்ன பண்ணீங்க அதுக்கு? ரசம் 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 ஆ ரசம். சரி, இதனால தண்ணி குடிச்சிட்டு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. புரியுதுங்களா? என்டர்டெயின் சொல்ல முடியாது சார். என்டர்டெயின் சொல்லியிருக்காரு, தும்மல் இருமல் எல்லாம் வந்து எப்போ வருதுலாம் சொல்ல முடியாது. என்ன மாதிரி நீங்க வந்து விளையாட போறீங்க? என்ன பதில் யோசிச்சு பாருங்க. சீசன் ஒன்ல நான் ஒரு மகளா வந்தேன், இப்ப நான் ஒரு தாயா வந்திருக்கேன். என்கிட்ட நீங்க நிறைய வந்து இப்ப எனக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் நிறைய வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஆனா என்ன சார் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம்னு சொல்லுவோம்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். என்கிட்ட நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். இது என்ன பதில்? தமிழ்
இது என்ன பதில் நீங்களே யோசிச்சு பாருங்க. இது கேள்வி என்ன? ஆமா, இப்ப என்னமா பண்ண போறீங்க அப்படின் போது, ஆமா எனக்கு வந்து ஒரு 30 நாள் தான் கிடைச்சது, இப்ப எனக்கு வந்து முழு 70 நாளும் அப்படின்னு போது என்னோட ஃபுல் திறமையை நான் காட்டுறதா இருக்கேன், நான் வெற்றி பெறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இல்ல நான் வேற ஒரு மகளா வந்தது வந்து தாயா வந்து வெற்றி பெறது இன்னும் வந்து சுவாரஸ்யத்தை கொடுக்குது. இது கூட நீங்க எடுத்து வரலாம். அது மாதிரி மகளா வந்தேன், இப்ப தாயா வந்திருக்கேன், தாய் ஜெயிக்கிறாள் மகள் ஜெயிக்கிறாள் போது மகளுக்கான நேரம் வந்து 30 நாட்கள் தான். அப்படி எல்லாம் விடுங்க சார், நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன், இதே தாய் இதே மகள் தான். அப்ப வந்து நான் ஒரு மகளா வந்தேங்க, மகளா வந்தே என்னால உங்களுக்கு ஈக்குவலண்டா ஒரு கார் மேல படுத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் இருக்க முடிஞ்சது. ஒரு தாயா இருக்கும்போது எனக்கு இன்னும் நிறைய பொறுமை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து வந்திருக்கு. மனப்பக்குவம், தைரியம் எல்லாம் சொல்லலாம் சார். ஆமா, அது பேசுறதுக்கு முன்னாடி கூட வந்து சூஸ் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். இது இந்த பக்குவம் எல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கும். வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை நான் நிறைய வந்து அதை நோக்கி போவேன். இதே மாதிரிலாம் ஏதாவது அப்ப தாயா வந்தேன், அப்ப மகளா வந்தேன், தாயா வந்திருக்கேன், என்கிட்ட நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். சரி விட்டுருங்க, எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் அனிதா கேட்பாங்க சூப்பரா, நீங்க ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான், உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபாலோ பண்ணி வாழறீங்க, அதை தேவையே இல்லாம எல்லா இடத்துலயும் வந்து தேவையில்லாத இடத்துல சொல்ற மாதிரி இருக்கு. இது அனிதாவே செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா, அது வேற விஷயம். அப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க சார். இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்ன இவ்வளவு பேருக்கு தெரியுதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட். இல்லைங்க, நீங்கள் தெரியாதவங்களுக்காக உங்களை பற்றி பேசும்போது சொல்லலாம், பட் தேவையே இல்லாத இடங்களில் அதை நடுவில் கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் ரொம்ப மாறல், 6 மணிக்கு எழுந்துருவோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், 10 மணிக்கு படுத்துருவோன்ற மாதிரி திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்கள் மாறல்றதை ஏன் வந்து நிறுவிக்கிட்டே இருக்கீங்கன்றதான் அனிதாவுடைய பெஸ்ட் கேள்வி சார். ஃபர்ஸ்ட் ஆனால் அது பதில் சொல்லுவாங்க, 10 தடவை அது இங்கே அங்கே சொன்னாதான் எல்லாருக்குமே மனசில் ஏறும், அது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அப்போ அனிதா கேட்பாங்க, இது வந்து நீங்கள் அப்ப தேவையில்லாத இடத்துல வந்து புகுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, அப்படி கிடையாது, நான் என்னையே அறியாம பேசுறேன் அப்படின்வாங்க. பல நேரங்கள்ல பல இடங்கள்ல நான் என்ன பேசுறேன் எனக்கே ஞாபகம் இருக்காதுன்னுவாங்க. ஆனா அது மகளா இருந்தப்ப பேசுனது, சோ many distractions இருந்தா இப்ப வந்து பேசுறாங்கன்றது அனிதாவோட பிரச்சனையே. அதுதான், அது வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க एक्चुअली. அப்போ நான் எங்க வீட்ல எங்க அம்மா கிட்டயே நான் சொல்லுவேன், அம்மா எனக்கு 8:30 ஷூட்டிங் உங்களுக்கு தெரியாது, 8:30 நான் சொல்லுவேன், அம்மா 9 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் உங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க 8:30 போயிருவீங்க அது வேற விஷயம், அதே இங்க வந்து சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து அனிதா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த கேள்விக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக லாக் பண்ணுறதுலாம் நல்லா பண்ணுவோம். பட் ஏன்னா தாமரை விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வச்சிட்டாங்களா அனிதா அப்படின்றது தான் மேட்ரு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேக்கப்லேயே அவங்க டவுன் ஆகிட்டாங்க சார். எதுக்கு நேரத்தை சொல்றது, எதை கேட்டாலுமே ஆக்சுவலி அந்த இடத்துல பென்சில் சொல்லிக்கலாம், ஒரு கலர் பென்சிலுக்கும் ஒரு கருப்பு மை பென்சிலுக்குமா தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம். நீங்க 12 வயசுலேருந்து நாடகத்துல இருக்கீங்க, அதெல்லாம் கூட விடுங்க, ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு, பேன் கேக் எங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரவுண்ட் டப்பா. ஆமா, பென்சில் எல்லாருக்கும் பென்சில் தானே சார். ஆமா, ஐப்ரோ பென்சில் இல்ல இன்னும் சொல்லுவாங்க தாமரை, இப்ப வட்டமா இருக்கிறது பேன் கேக் அந்த இதுக்கு வட்டம் எங்களுக்கு, இது வந்து இந்த மாதிரி ஒரு அந்த அருங்கோணம் கோணம் மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அதனால கேட்டேன்னு அவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க ரவுண்டா தான் நான் பேன் கேக் வைக்கிறதுன்னு நினைச்சேன், இது இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கு. அது கூட கேட்டு போலாம் சார், ஏன்னா ரவுண்டா இருக்கு, கட்டமா இருக்கு, நாங்க வந்து கட்டி மாதிரி வச்சிருக்கேன், நீ ஏதோ பவுடர் மாதிரி பூசிக்கிறேன்னு கேட்கலாம். ஐப்ரோ பென்சில் எல்லா இடத்துலயும் ஐப்ரோ பென்சில் தான். ஆனா அதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருவாங்க, இப்ப நான் யூஸ் பண்றதெல்லாம் எல்லாமே வந்து 600 ரூபா கூட இருக்காதுப்பா, இப்ப எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க 4000 ரூபா அது. அவங்க சொல்லுவாங்க, அக்கா அது வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை நான் கேட்கவே இல்லை, பட் இதுதான் அந்த ப்ராடக்ட்டும் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டா. அது என்னன்னா, இப்ப ஷூ இருக்கிறது செருப்பு இருக்குன்னு வச்சுக்கேன், இது 25 ரூபா அது 700 ரூபா அது என்னன்னு கேட்பாங்க அவங்க. அதுதான் மேட்ரு, புரியுதுங்களா? என்னது அது எனக்கு தெரியல, நான் பார்த்ததே கிடையாது, ஷூ தான் தெரியும் எனக்கு, செருப்பு தான் தெரியும், ஷூ எப்படி தெரியும்? பிரச்சனையே என்னன்னா, என்னோட கஷ்டமே என்னன்னா, நீங்க செருப்பு ஷூக்கு டிஃப்ரென்ஸ் புரியுங்க, நான் அப்படி சொல்லல. 20 ரூபா செப்பலும் பக்கத்துலயே நீங்க 100 ரூபா செப்பலையும் 600 ரூபா செப்பலையும் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மினுமினுக்காம இருக்குப்பா, இது மினுமினுக்கு இதை காலில் தான் போடுவீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. அதுதான் அங்க பிரச்சனை, இதுதான் எங்களுக்கு தாங்கல, இந்த அல்டிமேட்லயா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இன்னும் தாங்க, இதுல தாங்க முடியாம அவங்கதான் பதில் சொன்னாங்க, சரி விட்டுருங்க.
கிராம பின்னணி அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க என்னடானா, நான் மகளா வந்திருக்கேன், தாயா வந்திருக்கேன், என்னமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கேன், தோணுமா தோணாது. ஆனா ஒண்ணு மேடம், மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நெருப்பு கூட வந்து கொஞ்சம் ஹானஸ்டா ஆன்சர் சொன்னாப்ல, ஏணி மாடு அப்படின்னா வெளியில அவுட்டிங் எல்லாரும் குளிப்பாட்டிடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே, யார் ஜெயிச்சாலும் அதுதான். இன்னொன்று, வருண் வந்து டபுள் டோரு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாருல, நிருப்புகிட்ட ஏதோ கார் கட்டாங்க லைவ்ல பார்த்தாங்களா எல்லாருமே, அது என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க, இல்லை யாராவது வீடியோ அனுப்பிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அது தெரியாமல் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அது என்ன கேட்டாங்க, என்ன மாதிரி ஒரு சூழலில் என்ன கேட்டாங்க, கார் கட்டிருக்காங்க மேடம் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து சுரேஷ் இப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பண்ணிட்டு சுதா, நான் எபிசோட் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் லைவா, அது அப்படியே சொல்றாரு சுதா, பாலாஜி தாத்தா என்ன புட்டு புட்டு அவர்கிட்ட போனா போகக்கூடாது, புட்டு புட்டு வைப்பாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாலாஜி அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்க சுவாரஸ்யமான தகவல் இருந்தா தயவு செய்து கண்டிப்பா. மற்றவர்கள் நீங்கள் ஏன் தாமரை வீடியோ மட்டும் கிடையாது, 6-6 லட்சத்துக்கு. சரி, எனிவே, தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக், ஜாக்கி சினிமாஸ், அங்க எதுவுமே தெரியல. சரி, உங்க டயங்கன வச்சிட்டு இருங்க, 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புது ஃபோன் வந்துருச்சு ஜாக்கி, அதாவது யாழினி ஜுவல்ஸ், யாழினி சார்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே, சூப்பரான கிஃப்டோடு வச்சு புடவைலாம் அனுப்பிட்டுருக்கோம், அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, என்னையா வித்தியாசம் உங்ககிட்ட புடவை வாங்கினேன்னா, திஸ் இஸ் த வித்தியாசம். அதை விட ஏன் சீக்கிரமாக முடிக்க மாட்டேங்கன்னா, இதோ நான் பெற்றது வந்துருக்கேன். அப்பா, ஐ டோல்ட் யூ அம்மா ஷுட் நாட் கம் இன் தட் டோர். ஏன் கிட்ட வந்து இது பண்றா? ஐ அம் டுயிங் திஸ் ஃபார் ஹர். ஏன் வந்தா அவளை விட்ட? எதுக்குமா? ஏன் வந்தா அவளை டோர்ல இருந்து வந்தா? எந்த டோர்ல இருந்து வந்தா? அவ வந்து ஏ ரூம் உள்ளர வந்தா. தண்ணி நிறைய குடிச்சனால வந்தா. அப்பா, அந்த பாத்ரூம் வெளியில வைஸ் இட் யூஸ்ட் பாப்பா. ஏனா என் வீட்ல பொண்ணு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணாத, அவ சொல்லி கொடுத்தா. அந்த பாத்ரூம் அப்பாவுக்கு தான் அப்படிங்கற மாதிரி விட்டு எல்லாரும் என்ன வெளிய தெளிக்காத சத்துறாளுங்க. அதுதான் போறதுக்கு சரி, ஏதாவது விட்டமாமா விட்டோட தொட்டகர எல்லாத்தையும் சொல்லி வச்சு. அது சுஜாவோட ஒரு 3 கேள்விக்கு இதே மாதிரி தான் பதில் வந்தது, அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேள்வியே சொல்லிட்டேன் நான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ மீண்டும் நீங்க சொல்லி முடிச்சுங்க மீண்டும். அதாவது ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஞாபகப்படுத்தினா கூட ஏதாவது பார்க்காம இருப்பாங்க, அந்த வந்து ஸ்கிப் பண்ணாம இருப்பாங்க, அதை சொல்றதே இல்லை. மற்றும்